திருச்சிற்றம்பலம் கோலமரிர் சுந்தரம்பே ரம்மெய்து சோழன் கடற்சேனைக்கு அந்தர நாடிந்த அருள் போற்றி. வங்கியசேகரர் வந்து நீதியோடு அரசாண்டுகிட்டு வந்தார். மக்களும் ரொம்ப சுபிட்சமாக வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இவர் வந்து கோயில் திருப்பணியெல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தனால படைப்பலம் வந்து ரொம்ப குறைவாக வச்சுருந்தார். இதை பார்த்த சோழ மன்னர் விக்ரம பாண்டியர் வந்து கடல் போல சேனையை எடுத்து பாண்டியனோட போர் புரிய வந்தார். போர் புரிய வந்த உடனே வந்து இவர் தன்னோட குலதெய்வமான சுந்தரேச பெருமாள்கிட்ட போயிட்டு நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். கடவுளும் வந்து அசிரீதியாக வந்து நீ கவலைப்படாமல் போய் அவரோட போர் பண்ணு, நான் வந்து உனக்கு துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி அசிரீதியாக அருள் பண்ணார். பாண்டிய மன்னரும் வந்து சோழ மன்னரோட வந்து போய் போர் புரிஞ்சார். ரெண்டு பேரும் நல்ல போர் புரிஞ்சாங்க. சோழ மன்னர் வந்து படை ரொம்ப பெருசாக இருந்தனால அவங்களுக்கு வடதேசத்தவர் பலமும் கூட இருந்தனால பாண்டியன் சேனையை உடைச்சி போட்டார். சோழன் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி வெற்றி சங்கை முழங்கினார். அப்போது ஒரு வேட வடிவத்தில் சுந்தர பெருமான் வந்து பாண்டியன் சேனைக்கு காவலாளியாக நின்று போர் புரிஞ்சார். தன் பெயர் தீட்டிய ஒரு அம்பை வில்லில் மாட்டி சோழ சேனை மேலே வந்து விட்டார். ஒரு சரம் நூறாக மாறிச்சு, ஒவ்வொரு நூறும் நூறாக மாறிச்சு. பகைவருடைய சேனையை வந்து கொன்றது. ஒரு அம்புக்கு எவ்வளவு பலம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சோழ நாட்டு மன்னர் வியந்துக்கிட்டு இருந்து அந்த அம்பை பிடிச்சி அதை பார்த்தா அது மேலே வந்து சுந்தரேச பெருமாள் பேர் எழுதியிருந்துச்சு. இதை பார்த்துட்டு சுந்தரேச பெருமானுடைய அருள் வந்து பாண்டிய மன்னருக்கு இருக்குது, அதனால் பாண்டிய மன்னரை நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சோழ மன்னர் திரும்பினார் படையெடுத்து. ஆனால் அவங்க கூட வந்திருந்த வந்து வடக்கத்து சேனைக்காரங்க எல்லாருமே வந்து கிடையாது, நீங்கள் போர் புரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போர் புரிய வச்சாங்க. அந்த போர் புரிஞ்சு சோழ மன்னர் தோத்தார். பாண்டியர் வந்து சுந்தரேசர் விட்ட ஒரு அம்பில் காலால் சேனை, குதிரை சேனை, யானை சேனை, தேர்ப்படைகள் எல்லாமே இறந்து கிடந்தன. சோழ சேனை வந்து கடைசியாக உடைஞ்சு போயிட்டு வேடனாக வந்த பெருமானும் பாண்டியனை பார்த்து புன்னகை புரிந்து மறைஞ்சார். பாண்டியனும் யானை மீது ஏறி வெற்றி சங்கை ஊதி நகர் திரும்பினார். பெருமானுக்கு நன்றி கூறினார். மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். திருச்சிற்றம்பலம் மந்திர வேதத்தின் மதுரேசன் பாண்டியருக்காக சுந்தர பேர் அம்பு எய்தான் சோழன் மேல் அம்மானை, சுந்தரன் பேரம்பு எய்தான் சோழன் மேல் ஆமாகில், வந்தெரித்த போரின் மலையானோ அம்மானை, மலைவில்லன்றோரு பேர் வாய்த்தவர்க்கம்மானை. நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாத்தவர்க்கும் இறைவா போற்றியோம். திருச்சிற்றம்பலம்.